டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ள சூழலில் இந்த நீர் சாகுபடிக்கு பயனளிக்காது என்று கூறும் விவசாயிகள் ஏரி குளங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் ஹுசைனிடம் கேட்கலாம். ஹுசைன், விவசாயிகள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக இந்த ஆண்டு மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கவில்லை குறுவை சாகுபடிக்கு. ஆனால் தற்பொழுது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து தற்பொழுது 111 அடிக்கு மேல் தண்ணீர் வந்துவிட்டது. இதன் காரணமாக நேற்றைய தினம் டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக 12,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்பொழுது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த நீர் இன்று நாளை அல்லது நாளை மறுநாள் தஞ்சை மாவட்டம் கல்லணை வந்தடைந்து ஆறுகளில் சாகுபடிக்காக அனுப்பப்படும். ஆனால் தற்பொழுது குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் என்பது அவ்வளவா தேவையில்லை. ஏனென்றால் மின்மோட்டாரை பயன்படுத்தி மட்டுமே குறுவை சாகுபடி செய்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது சம்பா சாகுபடிக்கு இந்த தண்ணீர் தேவையா என்றால் அதுவும் தேவையில்லை. ஏனென்றால் ஆகஸ்ட் 15 பிறகுதான் சம்பா சாகுபடிக்கான ஆரம்ப கட்ட பணியை விவசாயிகள் தொடங்க இருக்கிறார்கள் என்றால் தற்பொழுது சம்பா சாகுபடி நடவுப்பணி செய்தால் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் அறுவடைக்கு வரும். இது மழையால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தைப்பட்டத்தில் தான் அறுவடை செய்ய வேண்டும். அதற்காக ஆகஸ்ட் 15 பிறகு இந்த சம்பா சாகுபடிக்கான ஆரம்ப கட்ட பணியை விவசாயிகள் தொடங்குவார்கள். இந்நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணை விரைவில் நிரம்பிவிடும் என்பதற்காக கூடுதல் நீர் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நீரை டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஏரி குளங்களை நிரப்புவதற்காக பயன்படுத்த வேண்டும். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் கல்லணை கோட்டத்தில் மட்டும் 679 ஏரி குளங்கள் இருக்கின்றன. அதே போல டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் சுமார் 2,000 மேற்பட்ட ஏரிகள் இருக்கின்றன. அதே போல 10,000 மேற்பட்ட ஊராட்சி குளங்கள், தனியார் குளங்கள் இருக்கின்றன. இந்த குளங்கள் அனைத்தையும் நிரப்பினால் வரக்கூடிய சம்பா சாகுபடியோடு சேர்த்து ஏரி பாசன விவசாயிகளும் கூடுதலாக சாகுபடி செய்ய முயலும். இதன் காரணமாக சுமார் 12 லட்சம் ஏக்கர் என்பது 14 லட்சம் ஏக்கராக ஒருபோக சாகுபடி விவசாயிகளால் மேற்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஏரி குளங்களுக்கு செல்லக்கூடிய பாதைகளை போர்க்கால அடிப்படையில் எந்தெந்த பகுதியில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்காணித்து உடனடியாக தூர்வாருவதற்கான நடவடிக்கையை இயந்திரங்களை கொண்டு செய்ய வேண்டும். விவசாயிகளின் குழுக்களை கேட்டு அந்தந்த பகுதி விவசாயிகளிடம் எந்தெந்த பகுதியில் தூர்வார வேண்டுமோ அந்தந்த பகுதியில் தூர்வாரும் பணியை உடனடியாக முடக்கிவிட வேண்டும். அப்பொழுதுதான் கடைமடை பகுதி வரை விவசாயிகள் அனைத்து விவசாயிகளும் ஒருபோக சாகுபடியை மேற்கொள்ள முடியும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து கடைமடை பகுதி வரை தண்ணீர் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த ஆண்டு வந்து ஒருபோக சாகுபடி அதாவது குறுவை சாகுபடி மட்டும்தான் மேற்கொள்ள முடிந்தது. அதற்கும் போதிய அளவுக்கு தண்ணீர் வராதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக தற்பொழுது பயிர்க்கடனை அரசு உடனடியாக அறிவித்து அனைத்து விவசாயிகளுக்கும் விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் விதை, நெல், உரம் உள்ளிட்டவை கையிருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ ஒரே நேரத்தில் அனைத்து விவசாயிகளையும் சாகுபடி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தேவையான இயந்திரங்களோ ஆட்களோ இல்லாத சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் என்றால் பாதி விவசாயிகள் சுமார் 6 லட்சம் ஏக்கரில் வந்து நேரடி விதைப்பு தான் செய்ய வேண்டும். தெளிப்பு முறையில் அதற்காக விவசாயிகள் தயாராக வேண்டும் என மூத்த வேளாண் வல்லுநர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அனைவரும் ஒரே நேரத்தில் சாகுபடியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இதற்கான தேவையான விதை, நெல், உரம் உள்ளிட்டவை போதுமான அளவிற்கு கடன் கையிருப்பு வைத்திருக்க வேண்டும். வேளாண் உற்பத்தி நிலையங்கள் கையிருப்பு வைத்திருக்க வேண்டும். கடன் வசதியும் செய்து தர வேண்டும். அப்பொழுதுதான் ஒருபோக சாகுபடியாவது முழுமையாக விவசாயிகள் மேற்கொள்ள முடியும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி விரைந்து தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு ஏரி குளங்களை நிரப்புவதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான கோரிக்கையாக இருக்கிற சக்தி. விவரங்களுக்கு நன்றி ஹுசைன்.